அன்னைக்கு நாங்க பத்தாம் தரத்துல இந்த பாடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு உறுதி பாடமாக இருந்தாலும் நாங்க கொஞ்சம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாப்போம். கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு பாடம். 11ஆம் ஆண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடத்துல வந்து கேள்விகள் அநேகமாக வாரது. அப்ப நாங்க இன்றைக்கு இந்த பாடத்தை ஃபுல்லா முடிக்க இயலாது. அடுத்த கிளாஸ்லயும் இதுல தொடர்ச்சியை நாங்க பார்ப்போம். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிரியலுக்குரிய ஒரு பாடம், தலைமுறை உரிமை. அதாவது பாத்தீங்கன்னா அங்கிகள இயல்புகள் வந்து பாத்தீங்கன்னா குறி போக போகுது. அதுதான் வந்து பாருங்க இந்த பாடத்துல நோக்கமாக இருக்கு. சில பேர் தலைமுறை உரிமை என்ற பாடத்தை பற்றி இன்றைக்கு நாங்க சின்னொரு கலந்துரையாடல் நாங்க செய்வோம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும், முதலாவது உங்களுக்கு தலைமுறை உரிமை என்று சொல்லி சொன்னா என்ன, தலைமுறை உரிமை என்றால் என்ன. அதாவது பாத்தீங்கன்னா தலைமுறை உரிமை என்று சொல்லி சொன்னா அங்கிகள இயல்புகள் வந்து சந்ததி சந்ததியாக கடத்தப்படுகின்ற செயல்முறையானது தலைமுறை உரிமை எனப்படும். அதாவது சந்ததி வழியாக ஒரு இயல்பு வந்து கொண்டு செல்லப்படுமா, கொண்டு செல்லப்படுமையாக இருந்தால் அந்த அந்த செயற்பாட்டை வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்லுவோம் தலைமுறை உரிமை என்று சொல்லுவோம். அப்ப அங்கிகள இயல்புகள் வந்து சந்ததி சந்ததியாக கடத்தப்படுகின்ற செயல்முறையானது தலைமுறை உரிமை எனப்படும் என்று நாங்க சொல்லலாம். அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா சில இயல்புகள் வந்து பாத்தீங்கன்னா தலைமுறை அடைகிற இயல்புகளும் இருக்கு, தலைமுறை உரிமை அடையாத இயல்புகளும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப தலைமுறை உரிமை அடைகின்ற இயல்புகள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா முதலாக நாங்க சொல்லலாம் தோலின் நிறம். இப்போ தோலின் நிறம்ன்ற எப்படி உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா அம்மா அல்லது அப்பா வந்து வெள்ளையாக இருக்கிற பட்சத்துல பிள்ளைகளும் வந்து பாருங்க வெள்ளையாக பிறக்கிறதுக்கு வந்து பாருங்க ஒரு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா கூட. அதே மாதிரி கருப்பா இருக்கிற பட்சத்துல கருப்பா பிறக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. இப்போ தோலின் நிறம் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் அந்த இடத்துல தலைமுறை உரிமை அடையும். இப்போ நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு குழந்தை ஒன்று பிறக்குன்னு சொன்னீங்கன்னா அம்மா மாதிரி இருக்கு, அம்மா மாதிரி வெள்ளையா இருக்கு, அப்பா மாதிரி கருப்பா இருக்கு, இப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கதைப்பான். அம்மா மாதிரி வெள்ளையா இருக்கு, அப்பா மாதிரி கருப்பா இருக்குன்னு சொல்லி சொன்ன என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அந்த தோல் வந்து அந்த பிள்ளைகிட்ட வந்திருக்கு. தோல் வரல, தோல்ட இயல்பு வந்து பாத்தீங்கன்னா வந்துருக்கு. தோல்ட இயல்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல தோலின் நிறம் ஒரு தலைமுறை உரிமை அடையக்கூடிய ஒரு இயல்பாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அடுத்து வந்து பாருங்க தலைமயிரின் தன்மை. இப்ப தலைமயிரின் தன்மைன்னு சொல்லிச்சோம்னா இப்ப தலைமுடி வந்து எல்லாருக்கும் இருக்கு, ஆனா அந்த தலைமயிர தன்மை வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. இப்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடர்த்தியான முடியாக இருக்கு, இப்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுருள் முடியாக இருக்கு, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேளி அதாவது என்னது நெளிவான ஒரு முடியாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐதான முடியாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப இது வந்து பாருங்க தலைமையில இருக்கிற தன்மை, தலைமையில் இருக்கிற தன்மை. இந்த தன்மையும் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல வந்து அடுத்தடுத்த சந்ததிக்கும் வந்து பாருங்க வரலாம். அப்ப தலைமுறையின் தன்மைகளும் வந்து பாருங்க தலைமுறை உரிமையை அடையக்கூடிய ஒரு இயல்பாக வந்து பாத்தீங்கன்னா காணும். அடுத்து வந்து பாருங்க காது சோனையின் இயல்புகள். இப்ப இந்த காது சோனைன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா காது நோம்பலங்கட வெளியில தெரிகிற அமைப்பை தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அந்த காதிச்சோனை செவிச்சோனைன்னு நாங்க சொல்றது. இந்த செவிச்சோனையில இயல்புகள் அதாவது பாருங்க செவிச்சோனை வந்து பாருங்க தலையோட ஒட்டின மாதிரி சில பேருக்கு இருக்கு, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தலையை விட்டு விலகி சுழகு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து அந்த செவியே தனியாக தெரியும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி செவிச்சோனையில இயல்புகள். இந்த இயல்புகளும் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா அந்த இடத்துல வந்து தலைமுறை உரிமை அடையக்கூடிய இயல்பாக வந்து இருக்கு. அடுத்தது நாங்க சொல்லுவோம் பெருவிரலின் வளைந்த தன்மையும் நேரிய தன்மை. அப்ப சில பேர் எல்லாரும் வந்து பாருங்க நீங்க பெருவிரல் எடுத்து அப்படி பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த பெருவிரல் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வளைஞ்சு நிற்கும், இப்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நிமிந்து நிற்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது என்ன செய்யலாம் அடுத்த சந்ததிக்கு வந்து பாருங்க கடத்தப்படலாம். அப்ப தோலின் நிறம் கடத்தப்படும், தலைமையின் தன்மை கடத்தப்படும், காதுச்சோனையின் இயல்புகள் வந்து பாத்தீங்கன்னா கடத்தப்படும், பெருவிரல வளைந்த தன்மை நேரிய தன்மை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடத்தப்படும். இதுக்கு வேறையும் இருக்கு உயரம் கடத்தப்படும், ஒராளோட வந்து உயரம் வந்து பாத்தீங்கன்னா கடத்தப்படும். உயரமாக இருக்கிறதும் கட்டையாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தலைமுறை உரிமையால வாரது உண்டு. உயரத்தை வந்து நாங்க என்ன செஞ்சோம் வந்து பாத்தீங்கன்னா உயரமாக நாங்க எடுக்கலாம். நம்மள வந்து ஒரு ஒரு மனிதனுக்குரிய உயரமானது ஒரு ஒரு சராசரி ஒரு பிள்ளைக்குரிய உயரம் வந்து பாத்தீங்கன்னா 21 வயசு மட்டும், 21 வயசு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உயரத்துல வந்து பாருங்க அதிகரிப்பீங்க. அப்ப 21 வயசுல என்ன உங்களுக்கு உயரம் இருக்கோ அதான் உங்களோட வாழ்க்கையில உயரமாக இருக்கு. அப்ப 21 வயசுக்குள்ள நீங்க எவ்வளவு உயரத்தை நீங்க எடுத்துறீங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தலைமுறை உரிமையால வந்து பாத்தீங்கன்னா தீர்மானிக்கப்படும். உங்களோட தலைமுறை உரிமையில உங்களோட பாரம்பரியத்துல உங்களோட ஜெனரேஷன்ல உயரமான ஆட்கள் இருக்கிற பட்சத்துல உங்களுக்கும் அந்த அந்த இயல்பு வந்து பாத்தீங்கன்னா வரும். அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெனரேஷன்ல அந்த இயல்புல வந்து பாத்தீங்கன்னா தலைமுறை உரிமையில வந்து பாருங்க குட்டையான ஆட்கள் இருக்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த குட்டியான இயல்பு தான் வந்து பாருங்க வரும். அப்ப அவர் உயரமாக ஆகிறதுக்கு என்ன முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவரால் வந்து பாருங்க அந்த உயரத்தை வந்து கொண்டு வர இயலாம இருக்கும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவருக்கு அந்த இயல்பு தலைமுறை உரிமை இயல்புல வந்து பாருங்க குட்டை தான் இருக்கு. ஆகவே உயரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு மனிதன்ல வந்து தலைமுறை உரிமை அடையக்கூடிய இயல்பாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அடுத்து நாங்க பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா
தலைமுறை உரிமை அடைகின்ற இயல்புகள மாதிரி தலைமுறை உரிமை அடையாத இயல்புகளும் அங்கதாங்க இருக்கு. இப்ப தலைமுறை உரிமை அடையாத இயல்புண்டா என்ன, அடுத்த சந்ததிக்கு கொண்டு வரப்படாத, அதாவது இப்ப உதாரணமா உங்களுக்கு ஒரு இயல்பு இருக்குன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட பிள்ளைக்கு அந்த இயல்பு வராது. அதாவது உங்க அப்பாட்ட ஒரு இயல்பு இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அப்பாட்ட இருந்து மகனுக்கோ மகளுக்கோ அந்த பிறகு அந்த இயல்பு வராது. இப்படி வராட்டி இதை நாங்க சொல்ல போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா தலைமுறை உரிமை அடையாத இயல்புகள்னு நாங்க சொல்றோம். அப்ப என்னென்ன இயல்புகள் தலைமுறை உரிமை அடையாது நாங்க பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, பொதுவாக சூழல் மாற்றத்தினால் பெற்றுக்கொள்ளப்பட்ட இயல்புகள் தலைமுறை உரிமை அடைவதில்லை. இப்போ சூழல் மாற்றத்தால் பெற்றுக்கொள்ளப்பட்ட இயல்புனா என்னது, உதாரணமாக வந்து பாருங்க அவர் பிறக்கும் போது அவருக்கு அந்த இயல்பு இருக்கவில்லை, அவர் வந்து என்ன வலிந்து பெற்றுக்கொண்டது. வலிந்து பெற்றுக்கொண்டதுன்னு சொன்னீங்கன்னா உதாரணமாக நாங்கள் சொல்லலாம் இந்த பாருங்க உதாரணம் உடற்பயிற்சி மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட தசை விருத்தி. நம்ம ஒரு ஆள் வந்து சாதாரணமாக ஒரு சாதாரண உடம்பை கொண்டிருந்த ஒரு ஆள் ஜிம்முக்கெல்லாம் போய் சரியான பயிற்சிகள் இல்லையா மேற்கொண்டு ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் வந்து அவர் செய்து தொடர்ச்சியாக மேற்கொண்டு போது பார்த்தீங்கன்னா அவற்ற உடல் வந்து மாறும், உடல்கிட்ட கட்டுக்கோப்பு வந்து பார்த்தீங்கன்னா மாறி வரும். அந்த உடல்ட கட்டுக்கோப்பு மாறி வந்து அப்ப அவற்ற உடம்பு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சரியான ஒரு தசை விருத்தியால் ஆக்கப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான கட்டுமஸ்தான உடம்பாக வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு உடம்பு இருக்கு. அவர் வந்து வாழ்க்கை ஃபுல்லா அந்த உடற்பயிற்சி செய்யற வாழ்க்கை ஃபுல்லாகவும் தான் அவற்ற உடம்பு வந்து நல்ல நீர் சீரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த உடம்பு அவற்ற பிள்ளைக்கும் பெறமாடு கேட்டாரு, ஏன் பெறாது, அவர் பிறக்கும் போது இந்த உடல் அவருக்கு இருக்கவில்லை. அவர் வந்து அவற்ற வாழ்க்கை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவற்ற கடின பயிற்சி மூலம் வந்து பாத்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளப்பட்ட தசை விருத்தி. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா தலைமுறை உரிமையை அடையாது. அதே மாதிரி வந்து பாருங்க மொழியில் உள்ள தேர்ச்சிகள். இப்போ மொழியில் உள்ள தேர்ச்சிகள்னு சொல்லிச்சுன்னா உதாரணமா நாங்கள் சிங்களத்தை நாங்கள் இருக்கோம், ஒரு ஆளுக்கு வந்து சிங்களம் அறவே தெரியாது, அறவே அந்தவருக்கு சிங்களமே தெரியாது. இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவற்ற வேலை நிமித்தம் வந்து பாருங்க ஒரு சிங்கள ஊருக்கு போறார், சிங்கள ஊருக்கு போய் என்ன செய்யறாரு அங்கேயே தங்குறார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அங்கேயே அவருக்கு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்படுகின்றது. இப்பவற்ற சிங்கள மொழியை பற்றி நீங்க என்ன நினைப்பீங்க, சிங்கள மொழி வந்து பாத்தீங்கன்னா சிங்கள மனிதர்கள் மாதிரியே கயக்கக்கூடிய திறமைய அவர் பெறுவார். என்ன காரணம், அங்க அந்த ஊர்ல சிங்களம் தான் கயக்கணும், கதைச்சி 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 சிங்களத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கதைச்சி சிங்களத்துக்கு அவற்ற நாக்கு திரண்டு மொழியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சிங்கள மொழி மாதிரியே வந்து பாருங்க அவற்ற பேச்சு வேறு. அப்ப சிங்கள மொழியில கடுமையான பாண்டித்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளும். இப்ப சிங்களத்தை மட்டும் இல்ல, நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு போவீங்களா இருந்தா ஒரு ஆங்கில நாடு பிரித்தானியாவுக்கு நீங்க போவீங்களா இருந்தா ஆங்கிலத்துல உங்களுக்கு இங்க இருந்து போகும்போது வந்து ஆங்கிலம் வந்து அவ்வளவுக்கு தெரியாது, ஆங்கிலம் வாசிக்கிறது எங்களுக்கு கஷ்டம், ஆங்கில உச்சரிப்பு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம். பிரித்தானியாவிலவே ஒரு 10 வருஷம் இருக்கிறீங்க, இப்ப 10 வருஷம் தான் நீங்க கட்டாயம் ஆங்கிலத்தெல்லாம் காய்ச்சியா, ஆரம்பத்துல உங்களுக்கு அந்த ஆங்கிலம் கஷ்டமா இருந்தாலும் போக போக என்ன செய்யும், அந்த ஆங்கில மொழி வந்து கடுமையாக தேர்ச்சி அடைந்து நீங்க ஒரு வெள்ளக்காரால் கயக்குற மாதிரி வலு வேகமாகவும் வலு தெளிவாகவும் கதைக்கிற அந்த இயல்பை வந்து பாத்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளும். அந்த இயல்பு உங்களோட மகனுக்கோ மகளுக்கோ வந்துடாது. ஏன் வராது, அது நீங்க உங்களோட வாழ்க்கை காலத்துல பெற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை காலத்துல பெற்றுக்கொண்ட இயல்பு. வாழ்க்கை காலத்துல நீங்க எந்த இயல்பை பெற்றுக்கொண்டாலும் அது வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வராது. அதே மாதிரி செயற்கை பதார்த்தங்களின் மூலம் பெறப்பட்ட தோலின் நிறம், உதாரணம் பாத்தீங்கன்னா இயல்பாவே யாருக்கு அந்த தோல்ல நிறம் இல்லை, அவர் வந்து அந்த கிரீம்கள் அந்த சாறு அது இதெல்லாம் எடுத்து ஃபேஷியல் மாதிரி எல்லாம் செஞ்சு என்ன எல்லாம் செஞ்சு அவர் வந்து வெள்ளையா வந்துட்டார். நோங்களா வந்து பாத்தீங்கன்னா அவர் தோலை வந்து வெள்ளையாகிட்டார். இந்த வெள்ளத்தோல் வந்து அடுத்த சந்ததிக்கு போகாது, இந்த வெள்ள தோல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சந்ததிக்கு வந்து பாத்தீங்கன்னா போகும். அவர் ஆரம்பத்துல எப்படி இருந்தாரோ அந்த நிறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சந்ததிக்கு வந்து பாத்தீங்கன்னா போகும். அவ இப்படியான இயல்புகள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா தலைமுறை உரிமை அடையாது. அதே மாதிரி வந்து பாருங்க ஒரு சந்ததியில வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா அவருக்கு வந்து படிச்ச ஆக்களே இல்லை, அதாவது படிப்பறிவே இல்லாத ஒரு சூழல்ல ஒரு வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள அம்மா படிக்கல அம்மாவோட அம்மா படிக்கல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு கூலி வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு வைப்போம். இப்போ கூலி வேலை குடும்பத்துல இருந்து ஒரு வந்த ஒரு மனிதர் தன்னுடைய கடின முயற்சியால படிச்சு உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஓஎல் ஏஎல்லாம் படிச்சு ஏஎல்ல பயோ சயின்ஸ் எல்லாம் படிச்சு டாக்டர் ஆயி நோமலா வந்து பாத்தீங்கன்னா வைத்தியரா வந்துட்டார். இப்ப வைத்தியரா வந்தார் ஒரு பெரிய ஒரு வைத்திய நிபுணராக வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற நினைப்போம். இப்ப அவற்ற குழந்தைகள் வந்து வைத்தியர் ஆவாங்களா என்று கேட்டா இல்ல, கடின முயற்சியும் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல வைத்தியர் ஆகலாமே ஒழிய அவங்களோட பாரம்பரியத்துல அந்த வைத்திய இயல்பு அதாவது பாத்தீங்கன்னா அவங்களை அந்த படிப்பணும் அந்த படிப்புக்குரிய அந்த இயல்பு ஜீனெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. ஆகவே இப்படியான இயல்புகள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா தலைமுறை உரிமை அடையாது. அப்ப தலைமுறை உரிமை அடையணும் என்று சொல்லிச்சோம்னா உங்களோட ஜீன் என்று பார்ப்போம், டிஎன்ஏ என்று சொல்லுவோம், ஏற்கனவே கேள்விப்பட்ட பெயர் டிஎன்ஏ என்று சொல்லப்படுற நியூக்ளிக் அமிலம், டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலத்துல ஒரு இயல்பு இருந்தால் மட்டும்தான் தலைமுறை உரிமை அடையும். சூழலால பெற்றுக்கொள்கின்ற எந்த ஒரு இயல்பு,
அது வந்து உடற்பயிற்சி மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட தசையாக இருக்கலாம், மொழியில எல்லாம் தேர்ச்சியாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்க செயற்கை பதார்த்தங்கள் எல்லாம் போட்டு அந்த இடத்துல பெறப்பட்ட தோழி நிறமாக இருக்கலாம், என்ன செயற்கை பதார்த்தங்கள் மூலம் நீ பெறப்பட்ட ஒரு அழகாக இருக்கலாம், இப்படியான எதுவுமே அதாவது மேக்கப் மேக்கப் எல்லாம் பண்ணி பண்ணி நீங்க வந்து அழகாக காட்சியளிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அடுத்த சந்ததிக்கு வராது. இப்படியான இயல்புகள் எல்லாமே வந்து பாருங்க பொதுவாக தலைமுறை உரிமை அடைவது இல்லை. சரியானே இப்ப நாங்க பார்ப்போம் இந்த தலைமுறை உரிமை சம்பந்தமான விளக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் கிரகர் மெண்டல் என்பவரால் வந்து பாத்தீங்கன்னா மேற்கொள்ளப்பட்ட பொதுவாக பிறகு எங்களோட விஞ்ஞானத்துல ரெண்டு பேர் வராங்க மெண்டலி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரகர் மெண்டல். அப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா மெண்டல் லீவ் என்ற வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ஆவர்த்தன அட்டவணைக்குள்ள வருவார். அவர் வந்து ரசாயனவியல் என்ற துறைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். ஊலகங்கள்ல அணு அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்குபடுத்தின ஒரு நபர் மெண்டலி. அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிரகர் மெண்டல் என்பவரால் வந்து பாத்தீங்கன்னா மேற்கொள்ளப்பட்டது. அப்ப இவர் வந்து இந்த இவர் வந்து இப்படியான பரிசோதனைகளை வந்து செய்ததால இவரை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க பிறப்புரிமை இயல்ட தந்தை என்ன வந்து பாத்தீங்கன்னா அழைக்கப்படுகிறார். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகர் மெண்டல் என்பவர் வந்து பாருங்க பிறப்புரிமை இயல்ட தந்தை என அழைக்கப்படுகின்றார். அப்ப பொதுவாக வந்து பாருங்க இவர் என்ன செய்தாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு தாவரத்தை தெரிய செஞ்சு அந்த தாவரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பிறப்புரிமை இயல் தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொண்டார். அது என்ன தாவரத்தை தெரிய செய்தார் பட்டாணி தாவரத்தை தெரிய செய்தார். அப்ப பட்டாணி என்றது உங்களுக்கே தெரியும் பீனட் அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாம் மிக்சர் எல்லாம் சாப்பிடும் பொழுது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர் இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு கலர்ல வந்து வட்டம் வட்டமா உருண்டை உருண்டையாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பட்டாணி என்று சொல்றோம். இந்த பட்டாணி தாவரத்தை தெரிய செஞ்சுதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்தார் பரிசோதனைகளை மேற்கொண்டார். சரியானே அவர் ஏன் அவர் பட்டாணி தாவரத்தை தெரிவு செய்தார் என்று நாங்க பார்த்து கொண்டு சொல்லிட்டோம்னா பட்டாணி தாவரத்தை அவர் ஏன் தெரிவு செய்தார் அவர் தெரிவு செய்வதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முதலாவது வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்லலாம் இந்த பட்டாணி தாவரம் வந்து இலகுவாக பயிரிடக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த பட்டாணிக்கு வந்து நாற்று வழி அமைக்கிறதோ இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் தொடர்ச்சியாக பராமரிக்கக்கூடிய தேவைப்பாடு இல்லை தண்டவாட்டுக்கு வளரக்கூடிய ஒரு தாவரம். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குறுகிய காலத்துல அதிக விளைச்சலை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கலாம். ஒரு குறுகிய காலம் ஒரு 3-4 மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விளைச்சலை வந்து பாருங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாக தன்மகரந்த சேர்க்கை அடையக்கூடியதாக இருக்கும். தன்மகரந்த சேர்க்கைன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பூவிட மகரந்த மணி அதே தாவரத்தின் அதே பூவின் குறியையோ அல்லது அதே தாவரத்திற்கு என்ன ஒரு பூவின் குறியையோ அடையமாக இருந்தா அதை வந்து பாத்தீங்கன்னா தன்மகரந்த சேர்க்கைன்னு நாங்க சொல்றாங்க. அந்த தன்மகரந்த சேர்க்கை இந்த பட்டாணி தாவரத்துக்கு இலகுவாக இருக்கும். அதால வந்து இந்த தாவரத்தை வந்து பாருங்க அவர் தெரிவு செய்தார். அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இலகுவாக சரியானே இலகுவாக இனங்காணக்கூடிய உரல் பொருள் இயல்புகள் அதாவது உரல் பொருள் இயல்புகள் நாங்க சொல்லுவோம். உரல் பொருள் இயல்புன்னு சொல்லி சொன்னா வெளியில ஈஸியா தென்படக்கூடிய இயல்பு. உதாரணமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உயரம் குட்டை. அப்ப உயரம் என்று சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும் உயரம் என்ற நாங்க எப்ப சொல்லுவோம் குறை ஒரு மனிதர்கள் உயரம் என்று சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 அடி 5 அங்குலத்துக்கு அல்லாடி 5 5 அதாவது 5 அடி 5 அங்குலம் 5 அடி 6 அங்குலத்துக்கு மேல இருந்தா மட்டும்தான் ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா உயரமான என்ற ஒரு ஆளை வந்து பாத்தீங்கன்னா நாங்க பிரதிநிதித்துவப்படுத்துவோம். அந்த ஆள் எப்படி யார் ஆளுன்னு கேட்டா அந்த உயரமாக இருப்பார் அப்படி சொல்லுவாங்க. அப்ப உயரமாக இருப்பாருன்னு அவங்க சொல்றது ஒரு 5 அடி 5 அங்குலமோ அல்லது 5 அடி 6 அங்குலமே மேல இருக்கிறார்களுக்கு தான் அந்த கண் பார்க்கும்போது உயரமாக வந்து பாத்தீங்கன்னா காட்சி அளிக்கும். இப்ப 4 அடியில் இருக்கிறாளோ இல்லாடி 4 அடி 5 அங்குலத்தில் இருக்கிறாள் நார்மலா 4 அடி அப்படி இருக்கிறாக்களை வந்து பாத்தீங்கன்னா நாங்க உயரமான ஆக்கள்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு ஒரு அடைமொழி வச்சு சொல்ல மாட்டாங்க. ஆள் யார் ஆள் வந்ததுன்னு கேட்டா அவர் ஒரு உயரமான ஆளுன்னு வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இலகுவாக இனங்காணக்கூடிய உரல் பொருள் இயல்புன்னு சொன்னீங்கன்னா உயரமெண்டா நல்ல பெருசா இருக்கும் குட்டைன்னு சொன்னா சரியான சிங்கனா இருக்கும். உயரத்தையும் குட்டையையும் வந்து பாத்தீங்கன்னா இலகுவாக வேறு விரிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டாணியில கலர் ஒரு ஒரு பட்டாணி பச்சையா இருக்கும் மற்ற பட்டாணி வந்து பாத்தீங்கன்னா சிவப்பா இருக்கும். இது ரெண்டையும் வந்து பாருங்க நாங்க இலகுவாக வந்து பாத்தீங்கன்னா வேறு விரிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் இந்த பட்டாணி தாவரமானது தெரிவு செய்யப்பட்டது. அப்ப நாங்க இந்த இடத்துல ஒரு மாமரத்தையோ தென்னமரத்தையோ தெரிவு செஞ்சிருக்கலாம். ஆனா மாமரம் எல்லாம் வளர்றதுக்கு 4 வருஷம் 5 வருஷம் வந்து அது காய்ச்சல் எல்லாம் வாரத்துக்கு வந்து நிறைய காலம் பிடிக்கும். அதே மாதிரி தென்னமரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலம் பிடிக்கும். அதாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அப்படியான கல்லாண்டு தாவரங்களை வந்து பாருங்க தெரிவு செய்யல. அதாலதான் பட்டாணி தாவரங்கள் வந்து பாருங்க தெரிவு செய்யப்பட்டது. அப்ப பட்டாணி தாவரம் வந்து ஏன் தெரிவு செய்யப்பட்டதுன்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வரலாம். சரியான இலகுவான ஒரு பாடம் நீங்க கஷ்டப்படுத்தவில்லை. உணவுல இதுல வந்து எப்படி கேள்வி வரலாம்னு நாங்க நீங்க பார்ப்போம். நீங்க தொடர்ச்சியா நீங்க எங்களோட வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த கிளாஸ் எடுக்க தொடர்ச்சியா அட்டன் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த பாடத்தை பற்றி
தெளிவான விளக்கத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லைட்ல வந்து முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் வரும். கேள்விக்கு என்ன இப்ப புக்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா சொல்லியிருப்பாங்க, பெருசா வந்து பாத்தீங்கன்னா விளக்கங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டு அப்படி இப்படி எல்லாம் வந்து நிறைய காட்சி கொண்டு போவாங்க. பதில விஷயத்த மட்டும்தான் இங்க சொல்லி என்ன விஷயம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா உங்களோட பரீட்சைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. சரியானே? அப்ப பட்டாணி தாவரம் தெரிவு செய்யப்பட்டமைக்கான காரணம் வந்து உங்களுக்கு நேரடியாக கேள்வி கேட்பாங்க. தலைமுறை உரிமை என்றால் என்ன? நேரடியாக கேள்வி கேட்பாங்க. தலைமுறை உரிமை என்னென்ன? தலைமுறை உரிமை அடைகின்ற இயல்புகள் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக கேள்வி கேட்பாங்க. அடையாத இயல்புகள் நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்பாங்க. இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் உங்களுக்கு இருக்கு. சரியானே? இப்ப அடுத்தது வந்து பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க. சரியானே? இப்ப இந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னா மெண்டல் பொதுவாக உரல் பொருள் இயல்புகளை எடுத்து பரிசோதனைகளை மேற்கொண்டார். உரல் பொருள் இயல்புன்னு சொன்னீங்கன்னா ரெண்டு, அதாவது என்னோட நீங்க ஏஎல் பயாலஜி எல்லாம் படிச்சீங்கன்னா இதை பத்தி நிறைய போய்கொண்டிருக்கு. இப்ப நாங்க சாதாரணமா அவர் எடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய உரல் பொருள் இயல்பு, உயரம் குட்டையர் உரல் பொருள் இயல்பு, சிவப்பு மஞ்சள் அதை வித்திர நிறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உரல் பொருள் இயல்பு, இதெல்லாம் வந்து எடுத்து அவர் வந்து பரிசோதனைகளை மேற்கொண்டார். அவர் ஒரு சோடி உரல் பொருள் இயல்புகளை எடுத்து பரிசோதனையை மேற்கொண்டது ஒற்றை கலப்பு புறப்பாக்கம் எனப்பட்டது. அப்ப ஒற்றை கலப்பு புறப்பாக்கம் என்றால் என்ன என்று கேட்டால் ஒரு சோடி உரல் பொருள் இயல்புகள், ஒரு சோடினா ரெண்டு, உயரம் குட்டை, உயரம் ஒரு இயல்பு குட்டை ஒரு இயல்பு. உயரத்து உயரம் என்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு எதிர்மாறு வந்து பாத்தீங்கன்னா குட்டை. அப்ப நாங்க ஒரு சோடு உயரம் குட்டை என்று ஒரு சோடு. அப்ப இந்த ஒரு சோடி உரல் பொருள் இயல்புகளை எடுத்து பரிசோதனையை மேற்கொண்டது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஒற்றை கலப்பு புறப்பாக்கம் என அழைக்கப்பட்டது. என்று அழைக்கப்பட்டது ஒற்றை கலப்பு புறப்பாக்கம். அதே மாதிரி அவர் இரு சோடி உரல் பொருள் இயல்புகளை எடுத்து பரிசோதனை மேற்கொண்டார் என்று சொன்னா ரெண்டு சோடி உரல் பொருள் இயல்புகளை எடுத்து பரிசோதனையை மேற்கொண்டது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இரட்டை கலப்பு புறப்பாக்கம் எனப்பட்டது. உதாரணமா இப்ப இரு சோடி என்று சொல்லிச்சுன்னா என்ன நடக்கிறாங்க, அந்த இடத்துல ரெண்டு இயல்புகள், இப்ப மொத்தமா நாங்க நாலு இயல்பு எடுக்க வேண்டிய வரும். உயரம் குட்டை என்றது ஒரு சோடி, சிவப்பு வித்து பச்சை வித்துன்றது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சோடி. ஆகவே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு இயல்புகள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நான்கு இயல்புகள் சொன்னா ரெண்டு சோடி, ரெண்டு சோடி உரல் பொருள் இயல்புகள் எடுத்து பரிசோதனையை வந்து மேற்கொண்டதாக இருந்தா அது வந்து நாங்க சொல்ல போறோம் என்னண்டு இரட்டை கலப்பு புறப்பாக்கம் என்று சொல்லுவோம். அப்ப ஒற்றை கலப்பு புறப்பாக்கம் என்றால் என்ன? ஒரு கேள்வி உங்களுக்கு விளங்கணும். ஒற்றை கலப்பு புறப்பாக்கம் என்றால் என்ன? இரட்டை கலப்பு புறப்பாக்கம் என்றால் என்ன? ஒற்றை கலப்பு புறப்பாக்கம் என்று சொல்லி சொன்னா ஒரு சோடி உரல் பொருள் இயல்புகளை எடுத்து பரிசோதனையை செய்யறது. இரட்டை கலப்பு புறப்பாக்கம் என்று சொல்லி சொன்னா அதாவது இரு சோடி உரல் பொருள் இயல்புகளை எடுத்து பரிசோதனை வந்து மேற்கொண்டதாக மேற்கொள்வமாக இருந்தால் அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்று அழைக்கப்படும் இரட்டை கலப்பு புறப்பாக்கம் என அழைக்கப்படும். சரியானே? ரைட். அதே நேரம் வந்து பாருங்க, உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியணும், இந்த பிறப்புரிமைகளோட தொடர்பான கலை சொற்கள். இந்த மெண்டல் என்பவர் சில கலை சொற்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிறப்புரிமையோட சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பிரயோகிச்சார். என்னென்ன அந்த கலை சொற்கள் நாங்க பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா முதலாவது வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியான இயல்பு, ஆட்சியான இயல்பு பின்னடைவான இயல்பு, ரெண்டு விஷயம் வந்து பாருங்க இந்த இடத்துல கேட்கிறேன். அப்ப ஆட்சியான இயல்பு என்று சொல்லி சொன்னா என்னன்னு பாருங்க, ஒரு இயல்பானது மற்றொரு இயல்பை மறைக்குமாயின் அவ்வியல்பு ஆட்சியான இயல்பு எனப்படும். ஒரு உதாரணம் நான் சொல்றேன், ஒரு ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பிறகு, ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பிறகு, நான் இந்த இடத்துல தாவரம் பெறாம எங்களோட அந்த மனித இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா விளங்கும். ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பிறகு, அப்பா உயரம், உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அப்பா வந்து பாத்தீங்கன்னா உயரமா, அப்பா வந்து ஒரு உயரமான ஆள், அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அளவு கட்டையான ஆள். சரி, அப்பா வந்து உயரமான ஆள், அம்மா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கட்டையான ஆள். அந்த ரெண்டு பேருக்கும் அதான் முதலாவது பிள்ளை. அந்த ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதான் அவங்களுக்கு பிறகு முதலாவது பிள்ளை. அந்த முதலாவது பிள்ளை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உயரமா வளருது. உடனே பிறந்தோடனே எங்களுக்கு தெரியாதே இந்த பிள்ளை வந்து உயரமாக வளருமா கட்டையாக வளருமான்றது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. இப்போ அது வந்து ஒரு பத்து ஒரு ஓயல் படிக்கிற வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹைட் வருது, அந்த பிள்ளைக்கு நல்ல உயரம் வரும் என்றால் அந்த பிள்ளையில என்ன இயல்பு ஆட்சியாகப்பட்டிருக்கு, என்ன இயல்பு மறைக்கப்பட்டிருக்கு. அப்ப அப்பா வந்து உயரமானால் அம்மா வந்து கட்டையான ஆள்னு சொல்லிச்சுன்னா அந்த பிள்ளை உயரமாக வருதுன்னு சொல்லிச்சுன்னா அந்த பிள்ளையில வந்து உயரம் ஆட்சி பெற்றிருக்கு. அந்த பிள்ளையில வந்து பாத்தீங்கன்னா உயரம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பெற்றிருக்கு. அப்ப ஒரு இயல்பு, அப்ப எது எதை மறைச்சிருக்கு, அந்த உயரம் என்ற அப்பாட இயல்பு கட்டை என்று அந்த அம்மாவோட இயல்பை மறைச்சிருக்கு. இதைத்தான் வந்து ஆட்சியான இயல்பு என்று சொல்லுவோம். சரியானே? அப்ப ஆட்சியான இயல்பு வந்து எப்பயுமே முதலாவது சந்ததியில தான் வெளிக்காட்டப்படும். முதலாவது சந்ததியில தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெளிக்காட்டப்படும். அப்ப அந்த ரெண்டு பேருக்கும் ரெண்டாவது பிள்ளை கட்டையா வரலாம், அது கட்டையாகவும் வரலாம் உயரமாகவும் வந்து பாத்தீங்கன்னா வரலாம், அது எங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனா முதலாவது சந்ததி, முதலாவது சந்ததியில என்ன இயல்பு வருதோ
அதுதான் ஆட்சி. சரியான ஒரு இயல்பு மற்றொரு இயல்பை மறைக்குமாயின் அவ்வியல்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்சியான இயல்புன்னு சொல்றோம். அப்ப பின்னடைவான இயல்புன்னு சொல்லிட்டோம்னா ஒரு இயல்பானது மற்றைய இயல்பினால் மறைக்கப்படுமாயின், ஒரு இயல்பானது மற்றைய இயல்பினால் மறைக்கப்படுமாயின் அந்த இயல்பை நாங்க சொல்ல போறோம் என்னண்டு பின்னடைவான இயல்புன்னு சொல்லுவோம். இப்ப நான் சொன்ன உதாரணத்துல வந்து உயரமானது கட்டையை மறைத்துள்ளது, ஆகவே அந்த இடத்துல உயரம் ஆட்சியான இயல்பு, கட்டை ஒரு பின்னடைவான இயல்பு. ஏன்னா உயரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சியான இயல்பு, கட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்னடைவான இயல்புன்னு வந்து பாருங்க நாங்க சொல்லுவோம். சரியா? அப்ப ஆட்சியான இயல்பு பின்னடைவான இயல்பு கொஞ்சம் தெளிவா வழங்கிக் கொள்ளணும். மறைக்கிற அதாவது ஒரு இயல்பு மற்ற ஒரு இயல்பு மறைச்சது வந்து சொல்லிட்டோம்னா அது ஆட்சியான இயல்பு, மறைக்கப்படுகின்ற இயல்பு பின்னடைவான இயல்பு. இந்த ஆட்சியான இயல்பு எப்ப வழிகாட்டப்படும் கேட்டீங்கன்னா முதலாவது சந்ததியில வழிகாட்டப்படும். முதலாவது சந்ததி நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறக்கின்ற முதலாவது பிள்ளை, மூத்த பிள்ளை. அந்த மூத்த பிள்ளையில நீங்க பார்க்கலாம் என்ன இயல்பு வெளிக்காட்டப்பட்டிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஆட்சியான இயல்பு வெளிக்காட்டப்படுதா, அதாவது சரி அந்த அந்த மூத்த பிள்ளையில தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பார்க்கலாம் என்ன இயல்பு வந்து பாத்தீங்கன்னா வருது. அந்த இயல்பு தான் ஆட்சியான இயல்பு. ஒருவேளை மூத்த பிள்ளை கட்டையாக வந்தால், ஒருவேளை வந்து மூத்த பிள்ளை வந்து அந்த இடத்துல குட்டையாக பிறந்திருந்தா சொல்லியிருக்கணும் குட்டை ஆட்சியர். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குட்டை உயரத்த மறைச்சு போகும். அந்த குட்டை வந்து பாத்தீங்கன்னா உயரத்தை வந்து பாத்தீங்கன்னா மறைச்சதால குட்டை வந்து பாருங்க அந்த இடத்துல ஆட்சியாக இருக்கு. சரியான இப்ப ஆட்சியான இயல்பு பின்னடைவான இயல்பு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த இது முடிஞ்சோன்னு உங்களுக்கு நான் இப்ப உங்களோட சந்தேகங்களை கேட்கறதுக்கு வந்து சில சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும், அதுல உங்களுக்கு ஏதாவது விளங்கலன்னாலும் நீங்க திருப்பி கேட்கலாம். சரியானே அடுத்தது வந்து பாருங்க இரண்டாவது கலைச்சொல் பாவிக்கிறார். கலைச்சொல் அதாவது பாத்தீங்கன்னா சமநுகம். சமநுகம் ஒன்று இருக்கு, இதர நுகம்னு ஒன்று. இந்த சமநுகம் இதர நுகம் என்னென்ன பார்ப்போம். ஒரு இயல்புக்கு பொறுப்பான பரம்பரை இலைகள் ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்குமாயும். எப்பயுமே வந்து பாருங்க ஒரு இயல்புக்கு பரம்பரை இலைகள் ரெண்டு சேரும், ஒன்று ஆண்டு இருந்து வரணும் ஒன்று பெண்ட்டு இருந்து வரணும். இந்த ரெண்டு சேர்ந்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயல்பை வந்து கொண்டு வரும். அந்த இடத்துல வந்து ஒரு இயல்புக்கு பொறுப்பான பரம்பரை இலைகள் இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்குமாயின் அது சமநுகம் எனப்படும். உதாரணமா நாங்க சொல்லுவோம் இந்த இடத்துல வந்து பாருங்க உயரத்தை நாங்க கேபிட்டல் டி என்று குறிக்கிறோம். உயரத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த இடத்துல வந்து கேபிட்டல் டி என்று குறிக்கிறோம். கட்டையை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உதாரணமா பாருங்க இந்த இடத்துல வந்து பாருங்க சரியானே உயரம், உயரத்தை வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா நான் இந்த இடத்துல வந்து பாருங்க கேபிட்டல் டி என்றும், குட்டையை வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா நான் இந்த இடத்துல வந்து குட்டையை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்மால் டி என்றும் குறிக்கிறேன். சமநுகம்னு சொல்லிச்சோம்னா ரெண்டு இயல்பு அதாவது பாருங்க எந்த விதமான கலப்பு பெறக்கூடாது. உயரம் வந்து சொல்லிச்சோம்னா பாருங்க கேபிட்டல் டி கேபிட்டல் டி. இப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க ரெண்டு பரம்பரை இலைகளும் ஒரே மாதிரியாக இருக்கு. இந்த ரெண்டு பரம்பரை இலைகளும் வந்து பாருங்க ஒரே மாதிரியாக இருக்குமாக இருந்தா அதை நாங்க சமநுகம் சொல்லுவோம். அதே மாதிரி குட்டை இப்படி இருக்கு, இதே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பரம்பரை இலைகளும் வந்து பாருங்க ஒரே மாதிரி இருக்கிறதால இதை நாங்க சொல்ல போறோம் என்னண்டு சம நுகம்னு வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்லுவோம். இதை நாங்க சொல்ல போறோம் என்னண்டு சமநுகம்னு வந்து பாருங்க நாங்க சொல்லுவோம். சரியானே அதே மாதிரி வந்து பாருங்க இதர நுகம். சரியானே இதர நுகம்னு வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்றது. இப்ப இதர நுகம்னு சொல்லிச்சோம்னா என்ன, ஒரு இயல்புக்கு பொறுப்பான பரம்பரை அலகுகள் இரண்டும் வெவ்வேறாக காணப்படுமாயின் அது இதரநுகம் அல்லது பல்லின புணரி. இதை வந்து பாருங்க சமநுகம் அல்லது ஓரின புணரி. இதை நாங்க சொல்ல போறோம் என்னண்டு இதரநுகம் அல்லது பல்லின புணரி என்று நாங்க சொல்லுவோம். உதாரணமா வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா உயரம். சரியானே இப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க சரியானே உயரம் ரைட். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா என்னது உயரம். சரியானே உயரம் டி, குட்டை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்மால் டி. சரியானே இப்ப இப்படி ஒரு இயல்பு வந்து வருது கேபிட்டல் டி ஸ்மால் டி. இது நாங்க உயரம் சொல்றோம். ஏன் இது உயரம் சொல்றீங்க? இந்த உயரமானது குட்டையை மறைச்சு காணப்பட்டதால வந்து பாத்தீங்கன்னா இது உயரமாக இருக்கு. ஆனா இந்த இடத்துல அந்த உயரத்தை பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம் பாருங்க இந்த உயரம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கலப்பாலாக்கப்பட்டிருக்கு. ஒரு கேபிட்டல் டியும் ஒரு ஸ்மால் டியும் வந்துதான் வந்து பாருங்க அந்த உயரமாயிருக்கும். அப்ப இந்த ரெண்டு பரம்பரை இலைகளும் வேற வேற, ஒன்று கேபிட்டல் டியா இருக்கு மற்ற வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் டியா இருக்கு. ஆகவே இப்படியான பரம்பரை இலைகள் வித்தியாசமா வருமாக இருந்தா, ஒரு இயல்புக்கு பொறுப்பான பரம்பரை இலைகள் இரண்டும் வெவ்வேறாக காணப்படுமாக இருந்தா, வெவ்வேறாக காணப்படுமாக இருந்தா அது நாங்க சொல்லுவோம் என்று கேட்டீங்கன்னா இதர நுகம்னு நாங்க சொல்லுவோம். அதாவது ஒரு இயல்புக்கு பொறுப்பான பரம்பரை இலைகள் இரண்டும் வெவ்வேறாக காணப்படுமாயின் அவ்வியல்புகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 இயல்பதை நாங்க சொல்ல போறோம் என்று கேட்டீங்கன்னு சொல்லிட்டுனா இதர நுகம் வந்து சொல்லுவோம். ஆகவே ஒரு பிறப்புரிமை இயல்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டுனா
சம நுகங்களும் வரலாம், இதர நுகங்களும் வந்து பாத்தீங்கன்னா வரலாம். சரி அண்ணே, அடுத்து வந்து பாருங்க தோற்ற அமைப்பு பிறப்புரிமை. இந்த ரெண்டு விஷயம் தோற்ற அமைப்புன்னு சொல்லிச்சோம்னா இனக்கலப்பு ஒன்றின் போது வெளியில தென்படக்கூடிய இயல்புகள் அனைத்தையும் நாங்க சொல்ல போறோம் தோற்ற அமைப்பு. வெளியில தெரியற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தோற்ற அமைப்பு சொல்லுவோம். சரி, வெளியில தெரியற எல்லாமே வந்து பாருங்க தோற்ற அமைப்பு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல சரியானே வெளியில தெரியற இயல்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தோற்ற அமைப்புன்னு சொல்லுவாங்க. உதாரணம் வந்து பாருங்க என்னென்ன இயல்பு வெளியில தெரியும், தோல்ட நிறம் வந்து வெளியில தெரியும், அதே மாதிரி தலைமையில தன்மை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளியில தெரியும். இப்படியான இயல்புகள் எல்லாத்தையும் வந்து பாருங்க தோற்ற அமைப்புன்னு நாங்க சொல்லுவோம். புறப்புரிமை அமைப்புன்னு சொல்லிச்சோம்னா இனக்கலப்பு ஒன்றின் போது தோற்ற அமைப்பு ஒன்றுக்கு பரம்பரை இலைகள் அமைந்துள்ள கோலம் புறப்புரிமை அமைப்புன்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னு கேட்டீங்கன்னா பாருங்க, இங்க பாருங்க கேபிட்டல் டி உயரம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா உங்களுக்கு நான் போடுறேன் உயரம் கேபிட்டல் டி, குட்டை ஸ்மால் டி. அதாவது பாத்தீங்கன்னா இப்படி ஒன்று இருக்கு, இப்படி ஒன்று இருக்கு. இந்த ரெண்டு பேருக்கும் தோற்ற அமைப்பு உண்டு. இவரும் வெளியில பார்த்தா உயரமா தான் தெரிவார், இவரையும் வெளியில பார்த்தா உயரமா தான் தெரிவார். சரியானே, வெளியில நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு வந்து தெரிகிறது தோற்ற அமைப்பு, புறப்புற அமைப்பு எங்களுக்கு வெளியில தெரியாது, உயரமா தான் தெரியும். ஆனா இந்த ரெண்டு உயரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பாருங்க முதலாவது உயரம் சமநுகத்தால் ஆக்கப்பட்டது, இரண்டாவது உயரம் வந்து பாத்தீங்கன்னா இதர நுகத்தால் ஆக்கப்பட்டது. இதைத்தான் நாங்க சொல்ல போறோம் புறப்புற அமைப்பு. புறப்புற அமைப்புன்னு சொல்லிச்சோம்னா அந்த உயரத்துக்கு இந்த பரம்பரை இலைகள் எவ்வாறு சோடி சேர்ந்திருக்கு, சமநுகமாக சோடி சேர்ந்திருக்கா, இதர நுகமாக வந்து பாத்தீங்கன்னா சோடி சேர்ந்திருக்கா, இதைத்தான் வந்து பாருங்க நாங்க புறப்புற அமைப்புன்னு வந்து நாங்க சொல்ல போறோம். எப்பயுமே புறப்புரிமை அமைப்பானது வெளியில் தென்படாது. பெங்களூர் ஒரு மனிதன்ல வந்து வெளியில தென்படாத இயல்புகள் வந்து இருக்கு, உங்களுக்கே தெரியும். ஒரு மனிதன் திறமை வெளியில தென்படாது சந்தர்ப்பம் கொடுக்காத வரையில, ஒரு மனிதன் குணம் வெளியில வந்து பாத்தீங்கன்னா தென்படாது அந்த மனிதன் பேசாத வரையில, இதெல்லாம் வெளியில தெரியாது. என்னென்ன வெளியில தெரியும், அவற்ற உயரம் தெரியும், அவற்ற தோல் நிறம் தெரியும், அவற்ற தலைமுடியில நிறம் தெரியும், தலைமுடியில தன்மை தெரியும், அதே மாதிரி கைகாலில் இருக்கிற என்ன நல்ல கைகாலில் இருக்கிற வேறுபாடான விஷயங்களும் எங்களுக்கு எல்லாம் தெரியும். இதெல்லாம் தோற்ற அமைப்பு. பிறப்புறமை அமைப்புன்னு சொன்னா இது, அதாவது அந்த அந்த தோற்ற அமைப்புக்கு எப்படி எப்படி அந்த பரம்பரை இலைகள் வந்து பாத்தீங்கன்னா சோழி சேர்ந்து அது எங்களுக்கு வெளியில தெரியாது. அது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாருங்க வெளியில வந்து பாருங்க தெரியாது. பாருங்க உதாரணத்தை கபிரட்டி, கபிரட்டி உயரம், கபிரட்டி ஸ்மால் டீம் வந்து பாத்தீங்கன்னா உயரம். அப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க எங்களுக்கு உயரம் மட்டும்தான் வெளியில தெரியும், இந்த புறப்புரிமை அமைப்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வெளியில தெரிய மாட்டாது. சரியானே, ரைட். இப்ப நாங்க அடுத்த விஷயத்தை பார்ப்போம். சரியானே, இதை இந்த பாடம் இன்றைக்கு முன்னே முடிக்க இயலாது, அடுத்த கிளாஸ்லயும் வந்து பாருங்க இதை நாங்க தொடரலாம். அடுத்த நாங்க பார்த்தோம் பரம்பரை இலகுண்டா என்ன. இப்ப பரம்பரை இலகுன்னு சொல்லி சொன்னா ஒரு இயல்புக்கு காரணமாக டிஎன்ஏ மூலத்துள்ள காணப்படுகின்ற நிலையான தொடர் ஒழுங்கத்தான் வந்து பாருங்க பரம்பரை இலகு. அப்ப ஒரு டிஎன்ஏல வந்து பாருங்க என்ன ஒழுங்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு, இதைத்தான் வந்து பாருங்க நாங்க சொல்ல போறோம் என்னண்டு பரம்பரை இலகுன்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம். சரியானே, இப்ப உங்களோட புக்ல இருந்த படம் தான் இது, மென்டல் ஒற்றை கலப்பு பிரபாகரத்தை பாருங்க. சரியானே, இந்த மென்னல் ஒற்றை கலப்பு பிறப்பாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பாருங்க இவர் என்ன செய்யறார், ரெண்டு தாவரத்தை வந்து பாத்தீங்கன்னா தெரிய செய்யறார். உயிரமான தாவரம், ஒரு குட்டியான தாவரம். இப்ப நான் உங்களுக்கு இதை நான் உங்களுக்கு திருப்பி இருக்க வழியை காட்டுறேன் பாருங்க. சரியானே, இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சரியானே ஒன்று நான் வழியை காட்டுறேன். ரைட், ரைட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாருங்க இது வந்து பாருங்க உயரம். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்னது உயரம். சரி, இது வந்து பாருங்க உயரம், இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டை. சரி, அப்போ இது ரெண்டுமே வந்து பாருங்க சமநோகமாக இருக்கு. இந்த உயரம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிரட்டி, கேபிரட்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் டி, ஸ்மால் டி. அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னு பாருங்க இதுல இருந்து ஒரு குணரியை நாங்கள் எடுக்கிறோம். புணரி இன்றைக்கு வந்து ரெண்டுமே சமநுகமாக இருக்கிறதால ரெண்டுக்கும் பொதுவாக நீங்கள் ஒன்று எடுக்கலாம், ரெண்டுக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எடுக்கலாம். அதே மாதிரி இங்கே ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சமநுகமாக இருக்கிறதால ரெண்டுக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எடுக்கலாம். ஒருவேளை எப்படி வந்திருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் ரெண்டையும் எடுக்கலாம். நோவல் அப்படி எப்படி ஒன்று வந்துருமாக இருந்தால் புணரி என்ற வரைக்கும் வந்து நீங்கள் ரெண்டையும் எடுக்கணும், ரெண்டு பேரும் வித்தியாசமான. அப்போ நீங்கள் இந்த இடத்துல எப்படியும் ஒன்று போட வேண்டியிருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்று போட வேண்டியிருக்கும். ஆனால் இங்கே ரெண்டுமே வந்து வேறு ஒன்றா இருக்கிறதால பொது எடுக்கிற வேலை வச்சுக்கொள்ளுங்க, பொது எடுக்கிற வரை நாங்கள் என்ன செய்வோம் அந்த இடத்துல வந்து ஒன்று எடுத்தால் மட்டும் போதும். சரி, ஒன்று எடுத்தால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போதும். அப்போ இந்த இடத்துல என்ன வருது,
இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேபிடல் டி ஒரு புனரி வருது, ஸ்மால் டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புனரி வருது. இந்த ரெண்டு புனரையும் வந்து பாத்தீங்கன்னா சேருது, என்ன வருது? கேபிடல் டி ஸ்மால் டி என்று வருது. சரி, கேபிடல் டி ஸ்மால் டி என்று வருது. இந்த மெண்டல் இந்த பர்சனை செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா உயரத்தையும் குட்டியையும் தான் வந்து பாருங்க இனம் கலந்தார். உயரத்தையும் குட்டியையும் இனம் கலந்தார். ஆனா அவருக்கு எது உயரமாக வரப்போகுது எது குட்டியாக வரப்போகுது ஒன்றுமே தெரியாது. இப்ப இந்த எஃப் ஒன் சந்ததியில பாருங்க, இந்த தாவரம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, சரி இந்த தாவரம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எப்படி வந்ததுன்னு பாருங்க, உயரமாக வந்து பாத்தீங்கன்னா வந்தது. இந்த தாவரம் வந்து பாத்தீங்கன்னா உயரமாக வந்தது. சரியானி, அப்ப சொன்னேன் உங்களுக்கு, நான் சொல்லியிருக்கேன் ஒரு சந்ததியில முதலாவது மூத்த பிள்ளை, அதே மாதிரி மூத்த பிள்ளை மாதிரி மாதிரி நம்மளாம் முதலாவது தாவரம் இருக்கலாம், விலங்குகளாக இருந்தா மூத்த அந்த பிள்ளைன்னு சொல்லலாம். அது வந்து எப்படி வருதோ அதுதான் நான்சியான இயல்பு. அப்ப இந்த ரெண்டு தாவரத்துக்கும் பிறந்த முதலாவது அந்த தாவரம் வந்து பாத்தீங்கன்னா இது எஃப் ஒன் சந்ததி. உயரமாக வந்ததால அவர் சொல்றார் உயரமானது இந்த இடத்துல வந்து பாருங்க ஆட்சியானது. உயரமானது வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஆட்சி பெற்றிருக்குன்னு வந்து பாருங்க அவர் சொல்றாரு. சரியானி, இப்ப அவர் என்ன செய்யறாரு பாருங்க, ரெண்டையும் வந்து பாருங்க இனம் கலக்கிறார். எப்படி இனம் கலக்கிறார்? இந்த இடத்துல வந்து பாருங்க கேபிடல் டி, திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா கேபிடல் டி. சரியானி, இனம் கலக்கிறார். அப்ப நான் உங்களுக்கு கேட்கறேன்னு சொல்லுங்க, இதுல ரெண்டு வரும் என்ன கேபிடல் டி ஸ்மால் டி எந்தையும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வரும், ஒன்று கேபிடல் டி ஒன்று ஸ்மால் டி. என்ன ஒன்று கேபிடல் டி, என்ன ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் டி. இப்போ கேபிடல் டி ஸ்மால் டி, கேபிடல் டி ஸ்மால் டி என்று வந்து பாத்தீங்கன்னா வருது. இந்த ரெண்டையும் வந்து பாருங்க இனம் கலக்கு. இப்போ எப்படி இனம் கலக்குறவங்களை பாருங்க, இந்த கேபிடல் டிய இந்த டீயோட சேர்த்து கேபிடல் டி கேபிடல் டி, அதே மாதிரி இந்த கேபிடல் டிய இந்த டீயோட சேர்த்து கேபிடல் ஸ்மால் டி, இந்த ஸ்மால் டிய இந்த கேபிடல் டியோட சேர்த்து கேபிடல் டி ஸ்மால் டி, இந்த ஸ்மால் டிய இந்த ஸ்மால் டியோட சேர்த்து ஸ்மால் டி ஸ்மால் டி. அப்ப உங்களுக்கு இங்க எழுதுவீங்க என்னோட வெறும் கேபிடல் டி கேபிடல் டி ஒன்று இருக்கு, கேபிடல் டி ஸ்மால் டி, கேபிடல் டி ஸ்மால் டி, ஸ்மால் டி ஸ்மால் டி. இப்ப உங்களுக்கு தெரியும் கேபிடல் பார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உயரமாக இருக்கும். ஏன்? உயரம் வந்த இடத்துல ஆட்சி, இது உயரம். சரியானி, உயரம் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா குட்டை, இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னது குட்டை. ஆகவே எத்தனை உயரம் இருக்கு? மூன்று உயரம் ஒரு குட்டை. தோற்ற அமைப்பு விகிதம் என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க மூன்று உயரமும் ஒரு குட்டையும் ஒன்று வந்து பாருங்க சொல்லுங்க. இதே இது நாங்க சொல்ல போறோம் புறப்புரிமை அமைப்பு விகிதம் சொன்னா என்ன, அந்த பரம்பரை இலகுகள் எவ்வாறு சோடி சேர்ந்திருக்கு நாங்க பார்த்தோம்னு சொல்லிங்கன்னா கேபிடல் டி கேபிடல் டி எத்தனை இருக்கு? ஒன்று இருக்கு. கேபிடல் டி ஸ்மால் டி எத்தனை இருக்கு? ரெண்டு இருக்கு. ஸ்மால் டி ஸ்மால் டி எத்தனை இருக்கு? ஒன்று இருக்கு. ஆகவே நாங்க விகிதம் சொல்லுவோம் ஒன்றுக்கு ரெண்டுக்கு ஒன்று. இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்ல போறோம் என்ன விகிதம், புறப்புரிமை அமைப்பு விகிதம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? புறப்புரிமை அமைப்பு விகிதம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம். எப்படிதான் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மெண்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை கலப்பு புறப்பாகம் இருந்தது. மெண்டல்ல ஒற்றை கலப்பு புறப்பாகம் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்தார், உயரத்தையும் குட்டையையும் இனங்கலக்கிறார். உயரத்தையும் குட்டையையும் இனங்கலக்கும் போது அவருக்கு எது ஆட்சி என்று வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. ரெண்டையும் இனங்கலந்து ஒரு முதலாவது தாவரம் வந்து போடுறார். அந்த முதலாவது தாவரத்தை வளர்க்கிறார். வளர்த்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அது உயரமாக வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்தது. உயரமாக வளர்ந்ததால சொல்றார் இந்த இடத்துல உயரமானது ஆட்சி என்று சொல்றார். உயரமானது வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி என்று வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. திருப்பி என்ன செய்யறாரு பாருங்க, அந்த கேபிடல் டி ஸ்மால் டி வந்து என்ன ஒரு கேபிடல் டியோட சேர்த்து என்னென்னு பாக்குறாரு. அந்த இடத்துல வந்து மூன்று உயரமும் ஒரு குட்டையும் வந்து பாருங்க உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முதலாவது சந்தையில வாரது மட்டும்தான் ஆட்சி, ரெண்டாவது சந்தையில வந்து பாத்தீங்கன்னா வாரது நாங்க ஆட்சி என்று சொல்ல இல்ல. சரி, ஆட்சி என்று என்ன சேர்ந்து சேர்ந்து வேறு இதுல வந்து வேறுங்க குட்டையும் சேர்ந்து வந்த மாதிரி ரெண்டாவது பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா உயரமாக பிறக்கலாம் கட்டையாகவும் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும். சரி, இப்படி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாருங்க மென்றல்ட ஒற்றை கலப்பு பிறப்பாக முடியும். சரியானி, அதே மாதிரி இந்த இடத்துல நாங்க சொல்லுவோம் மென்றல்ட ஒற்றை கலப்பு பிறப்பாக்கத்தின்படி தோற்ற விகிதம் மூன்று கொண்டு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னான். அதாவது உயரமான மூன்று தாவரங்களும் உயரமான மூன்று தாவரங்களுக்கும் ஒரு குட்டையான தாவரம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மெண்டல்ல ஒற்றை கலப்பு பிறப்பாக்கத்தின்படி பிறப்புரிமை விகிதம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டுக்கு ஒன்று. அதாவது பாத்தீங்கன்னு இந்த இடத்துல கேபிரட்டி கேபிரட்டி ஒன்று இருக்கு, கேபிரட்டி ஸ்மால் டி ரெண்டு இருக்கு, ஸ்மால் டி ஸ்மால் டி வந்து பாத்தீங்கன்னா ஒன்று. சரி, இவ்வளவுதான் பிள்ளைகள் இன்றைக்கு நாங்க இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்த்த விஷயங்கள். இதுல ஒரு புது விஷயமா நீங்க சில பேர் படிச்சிருக்கலாம், சில பேர் வந்து பாத்தீங்கன்னா படிக்காம இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்டா இருக்கலாம். அப்படியே நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னட்ட